முதலமைச்சரின் தனி தீர்மானம் மீது பா.ஜ.க சார்பில் வானதி சீனிவாசன் பேசினார். அப்போது நதிகளை தேசியமயமாக்க வேண்டும் என்றும், அணை பாதுகாப்பு மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்றும், தீர்மானத்தில் இடம்பெற வேண்டும் என்றும் தெரிவித்தார். தீர்மானத்தில் கர்நாடகாவை ஆளும் காங்கிரஸ் குறித்து விமர்சனம் இல்லை என்றும் வானதி கூறினார். ஒரு அரசியல் பிரச்சனைக்கோ அரசாங்கத்தின் பிரச்சனைக்கோ நிரந்தர தீர்வு என்பதை நோக்கிய நகர்வுதான் என்றும் வரலாற்றிலே குறிக்கத்தக்கதாக இருக்கும். அந்த வகையிலே இந்த தீர்மானத்திலே நதிகளை தேசியமயமாக்க வேண்டும் என்பதற்கும் அணை பாதுகாப்பு மசோதாவிற்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என்ற வார்த்தையும் சேர்த்து கொண்டு இந்த தீர்மானத்திற்கு வந்தால் நாங்கள் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியை பற்றி எந்த விமர்சனம் இல்லாமல், மாநில அங்க ஆட்சி செய்கின்ற மாநில அரசை பற்றியான பெரிதான விமர்சனம் இல்லாமல், ஒன்றிய அரசை வலியுறுத்துகின்றது போல ஒரு தோற்றத்தை இங்கு கொண்டு வர இந்த தீர்மானம் முயற்சிப்பதாக நாங்கள் அறிகிறோம். உடனே குறுக்கிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழகத்திற்கு தண்ணீரை கொடுக்கவே கூடாது என தொடர்ந்து போராடுவது கர்நாடக பா.ஜ.க தான் என்றார். அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை குறைத்து இங்கு பேசிவிட்டதாக ஆதங்கப்பட்டார்கள். நான் அவரை கேட்க வரும்போதெல்லாம், தமிழகத்திற்கு தண்ணீரை கொடுக்கவே கூடாது என்று கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பா.ஜ.க தான் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. அதை அவர் மறந்துவிட வேண்டாம். அப்போது பா.ஜ.க சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்திய அரசை வலியுறுத்தி தண்ணீரை பெற்றுத் தருவதாக கூறினால் மகிழ்ச்சி அடைவோம் என்று சபாநாயகர் அப்பாவு கூறினார். இங்க உள்ளவங்க உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்க வலியுறுத்தி சொல்லி ஒன்றிய அரசும் இன்னும் சொல்ல போனா ஒரே வரியில சொன்னா ஒன்றிய அரசுல நானே போய் சொல்லி தண்ணியை வாங்கி தரேன்னு சொன்னேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததால் பா.ஜ.கவினர் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். அவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன், மத்திய அரசு மாநில உரிமையில் தலையிடக்கூடாது என்று கூறிவிட்டு மத்திய அரசு தலையிட்டு கர்நாடகாவிடமிருந்து நீரை பெற வேண்டும் என்று திமுக கூறுவது இரட்டை நிலைப்பாடு என்றார். அணை பாதுகாப்பு மசோதா பாராளுமன்றத்திலே அது தாக்கல் செய்யப்படுகின்ற பொழுது அது பற்றிய விவாதத்தின் போது மாநில சுயாட்சி முக்கியம், மாநிலத்தினுடைய அதிகாரத்திலே அவர்களுடைய அதிகார வரம்பிலே சுதந்திரத்திலே மத்திய அரசு தலையிடக்கூடாது என்று ஒரு புறம் அங்கு அதை எதிர்த்துவிட்டு, இன்னொரு புறம் ஒன்றிய அரசு கர்நாடக அரசை வலியுறுத்தி நீரை பெற்றுத்தர வேண்டும் என சொல்வது திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய இரட்டை நிலைப்பாடாக நாங்கள் பார்க்கிறோம்.